அவருடைய தந்தையார் வந்து இந்த காலத்தில் ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தார், கல்வி அதிகாரி இருந்தார். எங்கள் மாவட்டத்தில் திருங்கலத்தில் வந்து ஹெட்மாஸ்டராக பணிபுரிஞ்சு அப்புறம் ஒரு கல்வி அதிகாரி பண்ணார். அவருக்கு ஆசை என்னன்னு கேட்டால், நான் எப்படியாவது படித்து ஒரு ஐஏஎஸ் மாதிரி பெரிய படிப்பு அப்படி படித்து ஒரு அதிகாரியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்பா வந்து ஒரு வேலை பார்த்துருந்து கடைசியாக பெரிய குளத்தில் தான் வேலை பார்த்தார். அங்கேயே செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். எங்கள் சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் சேடப்பட்டு கிராமம், செட்டில் ஆகிட்டோம். ஆகவே அஞ்சாவது வகுப்பில் நாங்கள் எங்கள் கிராமத்திலே படித்தேன், பெரியமட்ட ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பெரிய குளத்துலேயே ஹைஸ்கூலாக இருக்குது. சொந்த ஊர்லேயே படித்தா கெட்டு போடுவோம், வீட்டு செல்லமாக போடும். பக்கத்தில் வத்தலை கொண்டு ஒரு இருக்குது, அங்கே ஏஎம்சிஎஸ்சி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அமெரிக்கன் ஸ்கூல். அது வந்து அங்கேயே சாப்பாடு போர்டிங் லாட்ஜ்னு சொல்கிறாங்களே, அங்கேயே சாப்பாடு தங்குறது எல்லா வசதியெல்லாம் அங்கேயே உண்டு. அங்கேயே படிக்க வச்சாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சின்ன வயசுலேயே இந்த மனப்பாடம் பண்ணுறது, இந்த ஒரு புத்தகத்தை பார்த்தா உடனே பாடம் பண்ணிவிடுவாங்க. அதனால் பரீட்சையெல்லாம் நான் தான் முதல் மார்க்கே வாங்குவேன். அது பிற்காலத்தில் எனக்கு ரொம்ப ஓய்வுபட்டுச்சு. ஒரு சமயம் வந்து அங்கே சிந்தாமணின்னு ஒரு படம் வெளியாச்சு, தியாகராஜ் பாபர் ஆக்ட் பண்ணது. எங்களுக்கு ஒரு வாடம் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு கலை பித்தர், அவரே பாடல்கள்லாம் எழுதுவார். அப்போ ஒரு அந்த படத்தை போய் டென்ட் தியேட்டர், இப்போ நிறைய தேட்டம் வந்துச்சு அந்த ஊரில், அந்த படத்தை பார்த்துட்டு வந்தார். இதை நாடகமாக நடத்தணும்னா அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்கள் மாமா ஒரு நாடகம் நடிகர் அந்த காலத்தை, அப்போ அதனால் கொஞ்சம் பாட்டெலாம் பாடுவேன் நான். அப்புறம் அவர் கருத்தை வெளியிட்டார், இதையே வந்து நம்ம நாடகமாக நடத்துறது அப்படின்ட்டு எங்களாம் நாடகம் பார்க்க வச்சார். அவரே உட்காந்து எல்லாம் பாட்டு எடுப்பெல்லாம் அதை எழுதிட்டார். நாங்கள் நாடகம் தயார் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நான் தான் தியாகராஜ் பவரா நடித்த வில்லமங்கிற வேஷம். அது வந்து அமெரிக்கன் காலேஜ், மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் நாடக போட்டி வந்தது. அதில் வந்து எங்களுடைய பள்ளியில் இருந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டோம். நாங்கள் போய் அதில் ஆக்ட் நான் அந்த வேஷத்தில் ஆக்ட் பண்ணேன். அதில் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த நாடகங்கள்லேயே நடத்தப்பட்ட நாடகங்கள்லேயே எங்கள் நாடகத்துக்கு தான் முதல் பரிசு, அதன் அடிப்படையில் எனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அது வெரி ஃபஸ்ட் பார்ட்டிசிபேஷன்லே முத முத பங்கெடுக்கிறீங்க, அதிலே உங்களுக்கு பரிசு. ஆமாம், படிச்சிருக்கு. அதனால தான் அப்போ உங்களை பிரமோரெலாம் பார்த்தாங்க, ஐயா பி டி ராஜன் போன்றவன் மற்றவனாம் பார்த்தாங்க. அப்போ அவனை எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் இங்கே இந்த பாடம் வந்து யாரும் என்ன சும்மா இருக்கூடல, நீ பார்த்தா கொஞ்சம் ஆள் நல்லா அழகாக இருக்கிற, உனக்கு நல்ல குரல் படம் இருக்கு, நல்லா பேசுகிற, தமிழ் பேசுகிற, அந்த 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 சிந்தாமணி நாடகம் நடிக்கும் போதே பாகவதர் எப்படி எப்படி பாடினார், அதாவது பேசுந்தரமோ காதல் பரவச மாதல்னு ஒரு பாட்டு போடுவார். அப்போ ஒரு காலத்துக்கு வச்சுட்டு அந்த கன்னடத்தை கேட்கலாம். அந்த அதே மாதிரி ஆக்ட் பண்ணேன். எல்லாம் அந்த காலத்தில் கைதட்டு பண்ணாங்க, இமிட்டேட் பண்ணானே. ஆமாம் ஆமாம். வந்து அவர் அந்த மாத்தியார் சொன்னார், என்ன நீ படித்து கிழிச்சு பெரிய ஆஃபீஸர் ஆகிருப்பா அவங்க அப்பா மாதிரி, நீ பின்னாடி ஒரு நடிகனாக அப்புறம் பிரபலமாக நடிகனாக வருவேன்னு தோணுது. ஆனால் மதுரையில் டிகே சௌரியர் நாடக சபா, பாலகிருஷ்ண சபான்னு ஒரு நாடகம் நடக்குது, அதான் என்எஸ்கே கே நடிப்பசி போகிற கேரம் சொன்னாங்க. அந்த கம்மலில் போய் சேர்ந்துட்டு சொன்னால், நீ பிறப்பில் நடிகனாக இருவே பிரமாதமாக வந்துடுவேன். எனக்கு மந்திரம் ஓதிக்கிட்டே இருந்தார். எனக்கு லேசாக ஸ்டபலாக வந்தது, சன்னு முடிஞ்சது, நான் கட்டுப்பட்டுட்டேன். அப்போ எனக்கு அரை டிக்கெட், அரை டிக்கெட்டு பணம் கொடுத்து எல்லாம் கொஞ்சம் ஒரு உராயம் கொடுத்து என்னை மதுரைக்கு அனுப்பிச்சு வச்சார். அங்கே அப்போ ஜில்லா போர்டு கவுன்சிலர் வந்து காங்கிரஸ் சாயமானவர் அம்மா இருந்தாங்க. அவங்க இங்கே ஊர் பக்கத்தில் சிந்து பட்டின்னு ஒரு அந்த ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊர் அந்தம்மா நான் பாட்டி பண்ண கூடுவேன். நாங்கள் நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். போய் இந்த மாதிரி அப்பா தான் ஊர் போய் சொன்னேன். அப்பா தான் அனுப்பிச்சார், இங்கே டிகேஎஸ் அவர் நாடகக்குழு நடக்குதான், அதை நீ எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க. சரியா கம்மியில் சேர்த்துட்டாங்க.
சிவலீலான்னு ஒரு நாடகம். அப்போது வந்து சினிமாக்கள் ரொம்ப கம்மிங்க, நாடகத்துக்கு தான் ஆர்வம். ஆமாம் ஆமாம், வருஷத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும். அப்போ நாடக கம்பெனி நடராச்சு, இப்போ டிகேஎஸ் கம்பெனி, அதே மாதிரி டிவி பொன்னிச்சாமுள்ள நாடக கம்பெனி. பாய்ஸ் கம்பெனிங்கிறது எது? பாய்ஸ் கம்பெனின்னா பையங்கள்லாம் சேர்ந்து, பையங்களுக்கு தான் முக்கியத்துவம், வெறும் சிறு பையங்களையும் மட்டும், சிறு பையங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வந்து அதில் வந்து ராஜமாணிக்கம் உள்ள கம்பெனி, எங்கள் டிகேஎஸ் சவரோட நாடகக்குழு, ராஜமாணிக்கம் உள்ள நாடகக்குழு, பொன்னிச்சாமி உள்ள நாடகக்குழு இப்படிலாம் இருந்தது. அதில் என்ன கேட்டி சொன்னால், பொன்னிச்சாமி உள்ள கம்பெனியில் நடந்து வந்தவங்க தான் அண்ணன் எம்ஆர் ராதா அவர்கள், சகோதரர் சிவாஜி கணேசன் அவர்கள். என்ன ஒன்று, மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் பூரா அங்கே இருந்தது. ஆமாம் ஆமாம், அது மோஸ்ட். அது முன்னாடி ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ன இருந்தது, அங்கேருந்து வந்தவங்க தான் பி சின்னப்பா அண்ணன் வந்தார். அங்கேருந்து வந்தது தான் அண்ணன் எம்ஜிஆர், அங்கேருந்து வந்த வந்தவர் தான், தயாராகி வந்தவர் தான். அப்போ வந்து நான் நாடகத்தில் அதுவும் இல்லாமல் அடித்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் நாடகத்தில் இருந்துச்சதுனால, இப்போது டிகேஎஸ் அவர் நாடக சமயத்தில் சேர்ந்தேன். சேர்ந்து அங்கேருந்து படிப்படியாக சின்ன சின்ன வேஷங்கள்லாம் போட்டு கடைசியாக அவர் டிகே சண்முகம் தான் அந்த கதாநாயகன் போடு. அந்த கம்பெனியில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட டிகே சண்முகம் போடுற கதாநாயக வேஷத்தை நான் தான் நடித்தேன். அந்த அப்போ என்னென்னு கண்டி சொன்னால், நாடகத்தில் நடிக்கும் போது நடிச்சுக்கிட்டே பாடணும். அதில் என்ன வசதி, நாடக வந்து ஒரு நல்ல நடிப்பு பயிற்சி கூடங்கிறதுக்கு சொல்லப்போனால், இப்போ மதுரையில் வந்து 108 நாள் சிவலில் நடக்கும், அது மாதிரி நடக்கும். 100 நாள் சினிமா நடக்கிற மாதிரி அப்போ நடக்கும். அப்போது ஒரு வாரம் அந்த நாடகத்தில் வந்து அதில் முக்கியமான கதாநாயக மாதிரி வேஷம் போடணுட்டுருக்கோம். அடுத்து ஒரு வாரத்தை கழித்து அதிலேயே பெண் வேஷம் போடணுட்டுருக்கோம். ஓ, எல்லா பாட்டு. ஆமாம், அதிலேயே வில்லன் வேஷம் போடணுட்டுருக்கோம், அதிலே அப்பா வேஷம் போடணும், நகைச்சுவை வேடம் போடணும். ஆகையினால அது ஒரு பயிற்சி பள்ளியாக எங்களுக்கு பயன்படுத்துது. வெர்சட்டைலாம் தயாராகிடுறோம். ஆமாம், எல்லா கோணத்துலையும். ஆமாம் ஆமாம், அதில் என்ன வசதிங்கிற இப்போ இருக்கிறதுல என்ன வேஷம் கொடுத்தாலும் நாங்கள் நடிக்க முடியும் என்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு. அது சில பேர் தான் வராங்க, எல்லாருமே வர்றதில்லை, சில தான் வர்றாங்க. அப்போது அந்த காலத்தில் நாங்கள் நாடகத்தில் நடித்து பயிற்சி பெற்று வந்தோம். இப்போ அந்த பயிற்சி இல்லாமலும் சில பேர் வந்துருக்குறாங்க, அவங்களும் சிறப்பாக நடிக்கிறாங்க, அதையும் பாராட்ட வேண்டியதான். ஆனால் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமாவுக்குன்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த முகம் வந்து சினிமாவுக்கு சூட் ஆகணும், சினிமாவுக்கு பொருத்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தான். ஆமாம், உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிற்காலத்தில் வந்து அண்ணன் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் ஒரு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நடிகராக வந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் முகம் ரொம்ப அழகாக பேசிக்கிறவங்க. அப்படிப்பட்ட அண்ணன் எம்ஜிஆரை வச்சு கோயம்புத்தூரில் ஒரு படம் எடுத்தார் ஒரு ப்ரொடியூசர், 5000 அடி படம் எடுத்தார். படத்து படத்தை போட்டு பார்த்தாங்க, இந்த முகம் சினிமாவுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை ரத்து பண்ணிட்டாங்க, படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்புறீங்களா நீங்கள்? அப்படி ஒரு காலம். அதே மாதிரி என்னுடைய நண்பர் சிவாஜி கணேசன் பராசரத்தில் ஆக்கி போடும்போது நடிக்கும்போது, நடித்ததுக்கப்புறம் படத்தை போட்டு எல்லாம் சரி, நல்லா நடிக்கிறார், நல்லா அவசரம் நல்லா சாதிச்சிட்றான், முகம் சினிமாவுக்கு சரியில்லையே அப்படின்னு ஒரு கட்டம் இருந்தது. அதை வந்து சமாளிக்க முடியும் வைங்க. அதனால் அந்த காலம் எப்படின்னு கேட்டால், சினிமாவுக்குன்னு சூட் ஆகணும், முகம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், வந்து ஒரு எம்ஜிஆர் அண்ணன், ஒரு சிவாஜி, ஒரு எஸ்எஸ்ஆர், ஜெமினி தான் முன்னாடி ஆடி நடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எங்களை மாதிரி ஆட்களை சாதாரணமாக ரோட்டில் பார்க்க முடியாது நீங்கள் அப்போது என்ன. ஆனால் அந்த காலகட்டம் இப்போ மாறியிருக்கு. இப்போ மாறி வந்து இப்போ நடிப்புக்கு, ஆமாம், யார் வேணாலும் நடிக்கலாம், நடிப்புக்கு ரொம்ப விக்கி கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விட இப்போ வந்து நாட்டியத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. ஒரு பையன் ஒரு நடிகரை வந்து சினிமா சேர்த்துக்கணும்னு சொன்னால், நடிக்க தெரியுமான்னு கேட்கறத விட நாட்டியத்தை நாட்டியம் ஆட தெரியுமான்ல, டான்ஸ் தெரியுமா இப்போ நவடே தற்காலத்தில். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணகினு முன்ன ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் இளங்கோவன் ஒரு கதாசிரியர், கண்ணகி, மகாமாயா இப்படி சில படங்கள் வந்தது. அங்கே வசநகர்த்தாவுக்குன்னு ஒரு முதல் முறையாக ஏற்பட சொன்னால்,
அது இளங்கோவன் தாங்க முகமரியாதை ஏற்படுத்துச்சு. அவர் தான் வந்து முன்னோடி. ஆமாம், வசனங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட்டுச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறையா புராண பரங்கடாதெல்லாம் வந்தது. பராசக்தி வரும்போது ஒரு டெவலப்டு ஸ்டேஜ் இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே பேரறிஞர் அண்ணாவுடைய கலை உலக பிரவேசத்தை வந்து மாற முடியாது. எங்க என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்ணோட்டப்படி பார்த்தோம்னு சொன்னால், சினிமா உலகத்தில் வந்து இந்த வசனத்துறையில் முதலாவது போர்முனையை துவக்கினவர் பேரறிஞர் அண்ணா, அது இரண்டாவது போர்முனையை துவக்கினவர் என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்ல முடியும். அவர் வந்து முதல்ல சந்திரோதயம் ஒரு நாடகம் எழுந்தார், சந்திரமோகன் நாடகம் எழுந்தார் அண்ணா. அது மாதிரி அதை தொடர்ந்து கலைஞர் வந்து தூக்கு மேடை கொண்ட நாடகம் எழுந்தாருங்க. ஆக வசனங்களுக்கு மரியாதை ஏற்பட்டு மறுபடியும் ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு. பலமான மரியாதை ஏற்பட்டுச்சுன்னா அது அதுக்கு அண்ணாவும் கலைஞர காரணங்கிறத யாரும் மறக்க முடியாது. அப்படி எல்லா படமும் நடிகை நடிச்ச படங்கள்லாம் நான் மறக்க முடியாத படங்கள் தான். அதில் மக்கள் ஒத்துக்கொண்டு அதிகமாக ரசித்த படங்கள்னு இப்போ நம்ம வேறு வாங்கியமாக இருந்தாலும் குழந்தைகள் இருந்தால் எந்த குழந்தை மேலே ஃப்ரீ சொல்ல முடியும். அது மாதிரி நான் நடித்த படங்கள் எல்லாமே நான் ரசித்து நடித்த படங்கள் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா அதிபர்கள் வந்து என்கிட்ட சொல்ல நடிக்கணும்னு சொல்லும்போது நான் முதல்ல கதையை கேட்பேன். ஏன் நான் நடிக்கிறதுக்கு பொருத்தமாக பாத்திரம் தானா அப்படின்னு ஒன்று நான் ஒத்துக்கிட்டோம் தான் படத்துக்கு நான் சம்மதிப்பேன். இல்லாட்டி இருக்கு அப்படின்னு பார்ப்போங்கன்னு சொல்கிறேன். தவிர இன்னொரு விஷயங்க, அதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். நான் தான் அதை சரியாக செஞ்சவன் நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு கொள்கை, நான் சொன்னீங்களா, பெரியாரில் இருக்கப்பட்டவன், அண்ணாவால் இருக்கப்பட்டவன். திரைப்பட உலகத்தில் லட்சிய நடிகர்ன்ற பெயர் வர்றதுக்கு என்ன காரணம்? அதை தான் சொல்ல வரேன். ஆகவே வந்து புராண படங்களில் நான் நடித்ததில்லை, நடிக்க ஒத்துக்கிட்டதில்லை. ராமாயண படத்தில் கூட ஏபி நாகராஜன் அவர் வந்து டி கே எஸ் கமல் நான் நடிக்கும்போது அவர் பெண் வேடம் போடுற ஒரு நடிகர். அவர் ராமாயணத்தில் சீதை போட்டிருக்காரு, டி கே எஸ் கமல் தான் ராமர் போடுவார், நான் பரதன் போடுவேன். ராமாயண படம் எடுக்கும்போது இந்த பரதன் வேஷத்துக்கு எஸ்எஸ்ஆர் போட்டால் நல்லாயிருக்குன்னு அவரே பறைஞ்சிட்ருக்கிறாரு. உடனே எம்ஏ வேணும், ஏபி அதை பற்றி எம்ஏ வேணுமே ஒரு பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்காரு இந்த சம்பவத்தை. வீட்டுக்கு வந்தாங்க, அப்போதான் நாங்கள் சொன்னேன், நான் புராண படத்தில் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சிவாஜி ஆக்ட் பண்ணல, பல படம் இணைஞ்சு ஆக்ட் பண்ணியிருக்கோம். வந்து அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால், இப்போ நான் கதாநாயகன பரவேஷம் நான் நடிச்சிட்ருக்கிறேன், அவரும் நடிக்கிறாரு, நாங்கள் ரெண்டு சேர்ந்து நடிக்கும் போது அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. எனக்கு இந்த வேஷம் பொருத்தமான வேஷமா அதான் பார்ப்பேன். அந்த கேரக்டரை எப்படி காம்பேர் பண்ணி செய்யறது அதான் பார்த்தா முடியாது. இந்த கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம், அது உண்மையிலேயே மறக்க முடியாத படம். இப்போ சிவாஜியை மறக்க முடியாத படம், சிவாஜி சூழல் அவரே மறக்க முடியாது. ஆமாம், அவருக்கு மறக்க முடியாது. நானும் எஸ்ஆர் சேர்ந்து ஆக்ட் பண்ண படம், அந்த படம் எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார்.